Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் காலஞ்சென்ற நடிகை ஸ்ரீதேவி பற்றிய சில செய்திகளை உங்களிடையே பேச போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தோடையில் உள்ள பெல் பட்டனை அழுத்திட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ பற்றிய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ இந்த வீடியோ மூலம் ஸ்ரீதேவி பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வோம். நடிகை ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பிறந்தவர். குழந்தை நட்சத்திரமாகவே பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர். பின் தமிழில் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து புகழ் பெற்றவர். தமிழில் மட்டுமல்லாது இந்தி திரைப்படங்களிலும் நடித்து முன்னணி நடிகையாக கொடியேற்றி பறந்தவர். இந்நிலையில் தயாரிப்பாளர் போனி கபூரை மணந்து கொண்டு அவர் மும்பையில் தம் இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். கடந்த ஆண்டு ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள துபாய்க்கு சென்ற ஸ்ரீதேவி ஒரு ஹோட்டலில் குளியல் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சோக சம்பவம் தமிழ் ரசிகர்களை மட்டுமல்லாது தமிழ் மற்றும் இந்தி திரைத்துறையை சேர்ந்தவர்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் ஸ்ரீதேவியின் வாழ்க்கையினை திரைப்படமாக எடுக்கப் போவதாக கூறியுள்ளார். இப்படத்தில் ஸ்ரீதேவி கதாபாத்திரத்தில் நடிக்க தமன்னா கன்சிகா விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான தேர்வு நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் நடிகை வித்யா பாலன், நடிகை மாதுரி தீட்சித் ஆகியோரிடமும் ஸ்ரீதேவியாக நடிக்க ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் மாதுரி தீட்சித்தை பரிசீலிப்பதாக சொல்லப்படுகிறது. நடிகை ஸ்ரீதேவியின் வாழ்க்கை வரலாறு பற்றிய திரைப்படத்தின் படப்பிடிப்பானது மிக விரைவில் ஆரம்பமாகும் என சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.